ஏற்கனவே நம்ம சேனலில் எனோலா ஹோம்ஸ் ஒன் படத்தோட ரிவ்யூ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் படம் ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும் மூவி பார்க்கும்போதும் இதே ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனோலா ஹோம்ஸ் ஒன் படத்தில் அவங்க அம்மாவை தேடி போன ஹீரோயின் ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறாங்க இதை தொடர்ந்து பார்ட் டூவில் ஹீரோயின் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி பண்ண கேஸை ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் சால்வ் பண்ணதான் இந்த வேர்ல்டு நம்புது இதனால் இங்கே வர்ற எல்லாரும் ஹீரோயின்க்கு கேஸ் கொடுக்காமல் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்டேயே போகிறாங்க இவங்களுக்கு எந்த கேஸும் கிடைக்கல இதனால் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை மூடில்லான்னு நினைக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு சின்ன பொண்ணு இவங்களுக்கு ஒரு கேஸ் தராங்க அந்த பொண்ணோட அக்காவை காணும் அவங்கள கண்டுபிடிச்சி தர்றது தான் அந்த கேஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த பொண்ணோட வீட்டுக்கும் ஒர்க் பிளேஸ்க்கும்னு எல்லா பிளேஸ்க்கும் போய் க்ளூஸை கண்டுபிடிக்கிறாங்க அப்போது ஒரு மர்டர் கேஸில் ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க இங்கேருந்து ஷெர்லாக் கிட்ட ஹெல்ப் கேட்டு போகிறாங்க அங்கே சில க்ளூஸை கெஸ் பண்ணி ஒரு சஸ்பெக்டை மீட் பண்ண போகிறாங்க அப்படி மீட் பண்ண போன இடத்துல அவங்க அங்கே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க அரெஸ்ட் ஆனதால் ஷெர்லாக் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு பட் அவரால் முடியலை திடீர்னு ஹீரோயினோட அம்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஹீரோயின் தேடுறவங்க ஒரு பெரிய மேட்ச் ஃபேக்ட்ரிக்கு எதிரான எவிடன்ஸை சேர்த்து அங்கே நடக்கிற தப்பு அண்ட் அதனால் இருக்க ஆபத்தை தடுக்க நினைக்கிறாங்க ஷெர்லாக் ஹோம்ஸும் ஒரு கேஸை சால்வ் பண்ணிகிட்டு இருக்காரு ஹீரோயின் அண்ட் ஷெர்லாக்கோட கேஸ் ரெண்டும் ஒரே பாயிண்ட்டுக்கு வருது அண்ட் ஒரே வில்லன் தான் இந்த மெயின் வில்லனை எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க அண்ட் என்ன ஆச்சுன்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்க்குறப்போ படம் ரொம்பவே நல்லா இருக்குது ஃபஸ்ட் பார்ட்டில் இன்வெஸ்டிகேஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பட் இந்த பார்ட்டில் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது இந்த மூவியில் ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு நிறைய சீன்ஸ் இருக்குது ஹென்ரி கேவில் ஷெர்லாக் ஹோம்ஸான்னு நடிச்சிருப்பார் பார்ட் ஒன்னில் நிறைய சீனில் ஹீரோயின் கேமரா பார்த்து ஆடியன்ஸ்ட்டை பேசுவாங்க இந்த மூவிலையும் பேசுகிறாங்க பட் கொஞ்சம் அதை குறைச்சிருக்காங்க படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும் பீரியாடிக் ஃபிலிம்ன்றதால் படத்தில் செட் கேமரா ஒர்க்ஸ்ன்னு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஐஎம்டிவியிலருந்து இந்த மூவிக்கான ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி சஜஷன்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்னு இதை ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லிவிடுங்க மறுபடியும் சந்திப்போம் பாய்